ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு காரக்குழம்பு ஒன்று செய்யலான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி நாலு, ஒரு சிறு தேங்காய் வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். அதாவது வெங்காய தக்காளியெல்லாம் வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு அது இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஆய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்கு குழம்புங்கிறதுனால வாயுதானதுனால நான் ஒரு நாலு பள்ளி பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தான் ஒரு சின்ன பீஸு தல்பாசி ஒன்று போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அடுப்பை திம்புல வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் வணங்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், கருமிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், சாம்பார் தூள் இருக்குது இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள், இது வந்து கலருக்காகத்தான் ஆப்ஷனல், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம். இது கூடவே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கறி மசால், கரம் மசால், சிக்கன் மசால், மட்டன் மசால் ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் கரம் மசால் தான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொட்டை புளி அதையும் போட்டுக்கிறேன். போட்டு அப்படியே கொஞ்சம் மசால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெண்டிலையும் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். மிளகு இருந்தால் ரெண்டு மூணு போட்டுக்கோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் கசகசா மட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கு பார்ப்போம். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்துகிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் அடுப்பில் வச்சு பற்ற வச்சு விட்டேன். காயட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவி போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவி பொறிஞ்சிருச்சு. இப்போ சீரகம் ஒரு அரை ஸ்பூன், அரை டீஸ்பூன் நல்லா கையில் வச்சு கசக்கி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தான் போட்டுருக்கிறோங்கிறதுனால நான் ரெண்டே ரெண்டு வர மிளகா முழுசாக மட்டும் போட்டுக்கிட்டேன். ஒரு கொட்டு கருவேப்பிள்ள இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுலேயும் மசாலா வெங்காயம் வணக்கும் போது உப்பு போட்டுருக்கிறோம் இல்லைங்களா, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேகட்டும். நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா அரைச்சாச்சு. மசாலா ஊற்றிக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துக்கலாம். விசில் மட்டும் வரட்டும். அப்புறம் ஆப்பிக்கிறோம். இப்போ குழம்பு இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டு அதில் தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான உருளைக்கிழங்கு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக கமகமன்னு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் இது மாதிரி ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.